அனைத்து ஞானிகளுக்கும் வணக்கம். நான் ஆக்சுவலாக வந்து யூடியூப் பார்த்த நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தேன் ஐயாது. யூடியூப் பார்த்து தெளிவடைஞ்சிட்டேன் வீட்லேயே சொல்வார், நானும் ஞானி ஆகிட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் என் துணைவியார் பார்ப்பாங்க, பார்த்துட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்க, வெளியே இது போய் சொல்லிடாதீங்க, வீட்டில் சொல்கிறதால நிறுத்திக்கங்க, வெளியே சொல்லினா எதாவது ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்படிம்பாங்க. இருந்தாலும் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், யூடியூப் வீடியோவில் முகாம் வீடியோவில் சொல்லுவாங்க, இதை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களும் ஞானி தான், முகாமுக்கே வர வேண்டியதில்லை அப்படிம்பாங்க. ஸோ அதுலேயே வந்து நான் ஓரளவுக்கு தெளிவு அடைஞ்சிட்டேன். ஆனால் இங்கே வந்த முன்னாடி தான் தேர்ச்சி அடைஞ்சிட்டேன் ஞானியாக, ஐயாவை பார்த்து டைரெக்டாக பேசி மென் ஐயாவோட கிளாஸ் அட்டன் பண்ணி, இது மாதிரி பல ஞானிகளுக்கு இடையில் வந்து நானும் ஒரு சிரிக்காதீங்க, நீங்களும் ஞானி தான். ஸோ பல ஞானிகளுக்கு இடையில் நானும் ஒரு ஞானி ஆகிட்டேன். ஸோ அதனால் யூடியூப்பில் யார் யார் பார்க்குறீங்களோ தயக்கம் இல்லாமல் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் தைரியமாக ஞானின்னு கற்றுலாம், ஓகேங்களா? உங்கள் வைஃபுக்கு முன்னாடியும் பேசலாம், அவங்க எதாவது நினச்சிருவாங்களோ. என்னங்க என்ன வீடியோ யூடியூப்பில் வர்றாங்களா, அவங்கள பற்றி பேசிகிட்ருக்கேங்க. கேமரா இல்லை இல்லை ஸோ அதனால் யூடியூப்பில் பார்க்குறவங்க தயவு செஞ்சு வந்து நீங்களும் ஞானி தான், அந்த புரிதல் அடைஞ்சிட்டிங்கன்னா ஞானி, நீங்கள் ஞானி அப்படின்னு நினச்சாங்க நீங்கள் ஞானி தான். ஸோ நீங்கள் அதோடு நிற்க வேண்டியதில்லை. இங்கே மறுபடியும் வந்து கேம்ப் அட்டன் பண்ணிங்கன்னா, ஸோ ஐயா கையாலே வந்து ஞான அந்த தேர்ச்சி வகுப்பில் வைக்கிறாரில்ல, அதை வச்சு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவார். ஸோ நீங்கள் ஒரு நான் வீட்டில் இருக்க ஞானின்னு சொல்லும்போது ஒரு தயக்கம் இருக்கும், நான் ஞானியா இல்லையா அப்படின்ட்டு. இங்கே வந்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக ஞானி ஆயிடுவீங்க. ஸோ அதுதான் மற்றபடி. ஸோ அதே மாதிரி யூடியூப்பில் பேசின வீடியோ தான் எங்கேயும் பேசுவார். ஸோ அதை நான் யோசிச்சு எப்படி எக்ஸாக்டாக அப்படியே பேசுகிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும், ஸோ அவர் வந்து மிக எளிமைப்படுத்தி வச்சுருக்காரு. ஸோ எல்லா மக்களும், படித்தவங்க படிக்காதவங்க, ஸோ நிறையா யோகா சாதனை வகுப்புகளுக்கெல்லாம் போயிட்டு ட்ரை பண்ணவங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவர் ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. யூடியூப்பில் முன்னாடி எத்தனை வீடியோ பார்த்தோமோ அதே தான் இங்கே வந்தாலும் சொல்வார். ஆனால் அது வந்து அதுக்கான காரணம் எல்லாருக்கும் புரியணும், அந்த எளிமைப்படுத்தினதை வந்து புதுசாக வேறு எதுவும் கண்டென்ட் ஆட் பண்ணியோ மற்ற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாதோ அப்படிங்கிறக்காக பண்ணியிருப்பார் அப்படின்னு என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங்கு. அது வந்து மிக நல்லா இருந்தது. அப்புறம் ஒரே ஆச்சரியம் அப்படின்னா, ஐயா நீங்கள் ஒரு எளிமையான மனிதர் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் எளிமையாக இருப்பார். ஸோ அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். மற்றபடி மற்ற எல்லோருக்கும் மிக நன்றி. நான் உட்பட ஞானிகள் அனைவருக்கும் வணக்கம். ஞானத்தை அடைந்து விட்டேன், இனி பெறுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது பகவத் பாதையில் இப்போ ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாச்சு. இது ஏறக்குறைய இப்போ நார்த்தன் சைட்லலாம் போடுறாங்க, 6 வேன்றாங்கல்ல எக்ஸ்பிரஸ் வேன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஸ் வேயில் இருக்கும். இதில் எந்த தடங்களும் இல்லாமல் எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் அழகாக நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும், அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நான் நிறைய தடங்கல்களை நான் சந்திச்சிருக்கேன். இப்போ இந்த இன்னைக்கு இருக்கிற என்னோட மனநிலையில் என்னால் எதையும் சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஐயாவுக்கு நன்றி சொல்லலாம் சொல்லணுன்றதெல்லாம் கிடையாது. ஐயாவோட நினப்போடு தான் எப்பயுமே இருப்போம். இனி அந்த அதுக்கு அதில் எந்த குறையும் இருக்காது. அது இல்லாமல் இந்த உணவு சமைச்சு கொடுத்தவங்க, அந்த ஐயா மூர்த்தி ஐயா, அவங்க எல்லா பேருக்குமே என்னுடைய நன்றிகள். ஏன்னா அது எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம வந்த இடத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நம்ம இருந்துட்டு போகிறதுக்கு அவங்க அவங்களுடைய செயல்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. நன்றியோடு அதை நான் பார்க்குறேன். மூர்த்தி ஐயாவோட சேவை தான் மிகப்பெரிய சேவை. ஏன்னா எந்த நேரம் காலம்தான் எதுவுமே பார்க்காம அவர் எங்களுக்கு வந்து எந்த நேரத்துலையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தார். முகம் சுழிச்சு செய்கிறதோ பேசுகிறதோ அது எதுவுமே இல்லாமல் அவ்வளோ அழகாக பண்ணார். அவர் தான் புரிதலாக நீங்கள் அவர்கிட்டருந்தே நீங்கள் கற்றுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல இதாக இருந்தாப்புல.
சூழ்நிலைகள் வந்து எல்லாத்தையும் நல்ல நல்ல எண்ணங்களோட நல்ல சூழ்நிலையோடு வந்துட்டு இதுலேருந்து கிளம்புறோம் மேடம். எனக்கு அதிகமாக இந்த மைக்குகளில் பேசி அதிகமாக பழக்கம் இல்லைன்றதுனால கொஞ்சம் சரியாக வர மாட்டி ஃப்ளோர் இல்லை. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன் மேடம். சரி, ஐயாவுக்கு வணக்கங்க. அது எல்லாத்துக்கும் வணக்கம். எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்த எங்கள் கிருஷ்ணா சாருக்கு ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்லணும். அவர் தான் எங்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சொன்னதே அவர் தான். இன்ன நாள் நிறைய பேர்த்த நாங்கள் கூட்டிகிட்டு வருவோம். அதுக்கு முன்னுரிப்பாக இருந்தது சார் தான், கிருஷ்ணா சார் தான். ரொம்ப எளிமையாக சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லி கொடுத்தார் ஐயா. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச எல்லாத்தையும் தூக்கி போட்டு போகிற மாதிரி தூக்கி போட்டேன். வாட் நெக்ஸ்ட்? தேங்க்யூ.